நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி, சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பிரியமானவர்களே, ஆண்டவரும் கர்த்தர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துடைய ஈடிணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த ஜாஷ்வா டிவி மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கும் உங்களோடு கூட பேசுவதிலே, உங்களோடு உறவாடுவதிலே ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படியாக இந்த புதிய ஆண்டில் உங்களை பார்ப்பதிலே பேசுவதிலே மிக்க மகிழ்ச்சி. நான் ஒரு வார்த்தையை உங்கள் மத்தியிலே வாசிக்க விரும்புகிறேன். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 12 அதனுடைய 28 வசனத்தை வாசிக்கிறேன். ஆகையால் என் வார்த்தைகள் ஒன்றும் இனி தாமதிப்பதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று அவர்களோடு சொல் என்றார். கர்த்தருடைய வார்த்தை தாமதிப்பதில்லை என்று இங்கு வேதம் சொல்லுகிறது, அது நிறைவேறும் என்று சொல்லுகிறார். 1 புஸ்தகம் 3:19 சாமுவேலுடைய நாட்களிலே கர்த்தர் சொல்கிற ஒரு வார்த்தை, என் வார்த்தை ஒன்றும் தரையிலே விழுவதில்லை, தாமதிப்பதில்லை, தரையிலே விழுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய வார்த்தை அது ஆவியாயும் ஜீவனுமாயிருக்கிறது. ஆவியாயும் ஜீவனுமாயிருக்கிற வார்த்தை உயிர்ப்பிக்கிற வார்த்தை, விடுவிக்கிற வார்த்தை. அதனால்தான் வார்த்தைகள், அதே போல யோசுவாவின் புஸ்தகம் 23:14 சொல்லுகிறது, தேவனுடைய நல் வார்த்தைகள் ஒன்றும் தவறுவதில்லை என்று சொல்லி. உங்க வாழ்க்கையில தேவன் ஒரு வார்த்தை, ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்திருப்பாரானால் அது தவறுவதில்லை, தாமதிப்பதில்லை, தரையில விழுவதில்லை. ஒன்று தாமதியாது, ரெண்டு தரையில விழாது, அது நிறைவேறும் என்று வேத வசனம் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறதை உங்கள் முன்னால வைத்து, தேவனுடைய வார்த்தைக்குள்ளே அக்னி இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. எரேமியாவில் 5:14 என் வார்த்தையை நான் அக்னியாக அனுப்புகிறேன் என்றார். வார்த்தைக்குள்ளே ஜீவன் இருக்கிறது, வார்த்தைக்குள்ளே வல்லமை இருக்கிறது. அதனால்தான் யோவான் 3:1 சொல்கிறது, அந்த வார்த்தை மாம்சம், அந்த ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய வார்த்தை, தேவனாயிருக்கிற வார்த்தை நமக்குள்ளே வரும்பொழுது தேவன் நம்மோடு கூட இருந்து எப்படி நிறைவேற்றுவாரோ அதே போல அந்த வார்த்தை உள்ளே வரும்பொழுது அது நிறைவேறும். மரியாளை பாருங்க, அந்த காபிரியல் தேவதூதன் சொல்லுகிறான், நான் தேவனிடத்திலிருந்து, தேவ சன்னிதானத்திலிருந்து வருகிறேன், உனக்கு இந்த வார்த்தையை சொல்லும்படியாக நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது, அவள் பல காரியங்களை சொன்னாலும் கடைசியாக ஒரு வார்த்தை அவள் சொல்லுகிறார், உம்முடைய வார்த்தையின்படி அடியாளுக்கு ஆக கடவுது என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிறாள். வார்த்தை உள்ளே வரும்பொழுது அது கருவாய் மாறுகிறது, அது இயேசுவாய் மாறுகிறது. பிரியமான தேவஜனமே, இன்றைக்கும் வார்த்தை, கட்டளை, பிரமாணம் எல்லாமே ஒரே காரியத்தை சொல்லுகிறது. அதனால நான் ஒரு 3 காரியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று வாஞ்சிக்கிறேன். ஒன்று, தேவனுடைய வார்த்தை, அந்த பிரமாணமானது நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக
நம்முடைய ஜீவியத்திற்குள்ளாக பிரமாணம் உள்ள வரும்பொழுது, பிரமாணம் என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா அது மாறுவதே இல்லை, அது மாறாது, மாறாத பிரமாணம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பல காரியத்தில் நீங்கள் பிரயாசப்பட்டு நீங்கள் ஜெபிக்கிறீங்க, உபவாசிக்கிறீங்க, ஆண்டவருடைய சமயத்தில் காத்திருக்கிறீங்க, ஆனால் சில காரியங்கள் தவறுதலாக வந்து சேரும் பொழுது நீங்கள் மனஸ்தாபப்படுறீங்க, எது வேண்டான்னு வெறுக்கிறோமோ அதுதானே வந்து சேருது அப்படின்னு சொல்லி நீங்கள் பல விதத்தில் என்ன செய்றீங்கன்னு வருத்தப்படுறீங்க. ஆனால் இன்றைக்கு வேதவசனம் அழகாக சொல்லுகிறது, உங்கள் வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமான ஒரு காரியம். அங்கே எரேமியா அந்த சாரி பவுல் அப்போஸ்தலன் ரோமாபுரி சபைக்கு எழுதும் பொழுது இப்படி எழுதுகிறார், என் 7:23 என் மனதின் பிரமாணத்திற்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணம் என் அவயங்கள் இருக்கிறது, அது என்னை பாவ பிரமாணத்திற்கு சிறையாக்கி கொண்டு போகிறது. நல்லா கவனிக்க, ரெண்டு பிரமாணம் ஒரு மனிதனுக்குள்ளே இருந்தால் ரெண்டு நினைவுகளோடு இருப்பாங்க, ரெண்டு எண்ணங்களோடு இருப்பாங்க, ரெண்டு சிந்தையாக இருப்பாங்க. அந்த ரெட்ட வாழ்க்கையிலிருந்து ஒன்றிலிருந்து விடுபட்டு இன்னொன்றுக்கு வர வேண்டும். எதிலிருந்து விடுபட வேண்டும்? பாவ பிரமாணத்திலிருந்து விடுபட வேண்டும். அதனால்தான் அவர் சொல்கிறாரு, இந்த பிரமாணம் இயேசு கிறிஸ்துவ தேவனுடைய பிரமாணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அது நமக்குள்ளே வரும்பொழுது சில மாற்றங்களை உண்டாக்குகிறது என்று சொல்கிறார். அதனால் நான் இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ரோமர் 7:10 சொல்கிறாரு, முன்னே நியாயப்பிரமாணம் இல்லாதவனாக இருந்த பொழுது நான் ஜீவன் உள்ளவனாக இருந்தேன், கற்பனை வந்த பொழுது பாவம் உயிர் கொண்டது, நான் மரித்தவனானேன். இப்படி இருக்க ஜீவனுக்கு ஏதுவான கட்டளையே எனக்கு மரணத்துக்கு ஏதுவாயிற்றோ, பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று என்னை வஞ்சித்து அதனாலே என்னை கொன்றது என்று சொல்கிறார். கற்பனை, தேவனிடத்திலிருந்து வந்த கற்பனை வருவதற்கு முன்பதாக இஸ்ரவேல் ஜனங்கள் அவரவர்கள் தங்கள் தங்கள் வழியிலே போக ஆரம்பித்தார்கள். அவரவர்கள் தங்கள் தங்கள் வழியிலே துன்மார்க்கமாய் அந்த வனாந்தரத்திலே மேக சம்பவத்தை கொண்டு நடத்துகிறார், அக்னி சம்பவத்தை கொண்டு நடத்துகிறார். அழகாக நடத்தினாலும் ஜனங்கள் அந்த பாவத்தை விட்டு வெளியே வர அவர்களுக்கு மனம் இல்லை, பாவத்தை விட்டு வெளியே வர மரம் இல்லை. கர்த்தர் நடத்துகிறார், கர்த்தர் போஷிக்கிறார், கர்த்தர் நம்மளை எல்லா விஷயத்திலும் நடத்தி கொண்டு போகிறார் என்கிற அந்த எண்ணம் சிந்தை இல்லாதபடி அவனவன் தன் தன் போக்கிலே போக ஆரம்பித்ததுனால தேவனாய கர்த்தர் மோசையை அழைத்து சீனாய் மலையில் அவன்கிட்ட 10 கட்டளையை கொடுத்து இதை ஜனங்களுக்கு கொண்டு போ என்று சொல்லும் பொழுது அப்பந்தான் பாவம் எது பரிசுத்தம் எது என்று சொல்லி அங்கே பிரிக்கப்படுகிற ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம். ஆனால் அப்படினாலே இப்போ மனதின் பிரமாணம் பாவ பிரமாணம் ரெண்டு பிரமாணத்தில் ஒரு பிரமாணம் அழிக்கப்பட வேண்டும். அந்த அழிவு எப்போ வரும் அப்படின்னா இயேசு கிறிஸ்துடைய வருகையினால தான் அது என்ன செய்யும்னா அழிக்கப்படும் என்று சொல்லி ரோமர் 8:10 வேதவசனம் சொல்லுகிறது. இப்போ 7:15 சொல்லுகிறது, எப்படினால் நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் வெறுக்கிறதை செய்கிறேன். நிறைய ஒரு வாழ்க்கையில் பாருங்கள், எவ்வளவோ காரியத்தில் பிரயாசப்பட்டு இது வேண்டாம் அப்படின்னு நீங்கள் முடிவெடுத்து இருப்பீங்க, ஆனால் அதான் எதை நீங்கள் வெறுக்கிறீங்களோ அது வருது உள்ள, சரிங்களா? நீங்கள் வேண்டான்னு நினைக்கிறீங்க, சரி இந்த காரியம் வேண்டாம், இதை செய்யக்கூடாது, இதை விட்டுறணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, ஆனால் நான் எதை வெறுக்கிறேனோ அதையே செய்கிறேன் என்று சொல்கிறார். நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதை செய்கிறேன், ஆகையால் நான் அல்ல எனக்குள் வாசமாக இருக்கிற பாவமே என்னை அப்படி செய்கிறது. எனக்குள்ளே பாவம் வாசமாக இருக்கிறது, எனக்குள்ளே பாவம் வாசமாக இருக்கிறது, வாசமாக இருக்கிற பாவம் என்னை தூண்டுகிறது, என்னை தூண்டுகிறது. என்னை அறியாமலே நான் சில காரியங்களை செய்து விடுகிறேன், என்னை அறியாமலே. சரி சொல்லுவாங்க, ஏன் தான் இதை செய்தேன்னு எனக்கே தெரில. பாருங்கள், சிலர் வந்து கொண்டு சில ஆட்களை கொலை செய்வாங்க, அதுக்கப்புறம் சிந்திப்பாங்க, ஐயோ கொஞ்சம் யோசித்து நிதானமாக இருந்திருந்தா நம்ம இது அப்படி ஒரு பாவத்துக்கு உட்பட்டிருக்க மாட்டோமோ அப்படின்ட்டு. அப்போ பாவம் உள்ளே இருக்கும் பொழுது அது தூண்டும், தூண்டக்கூடிய பாவத்தினாலே மனிதன் துரிதப்படுத்துகிறான். நல்லா கவனிக்கப்பட வேண்டும், கவனிக்க வேண்டும், நல்லா கவனிக்க வேண்டும். இந்த தூண்டுதல் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோம் ஆனால் செஞ்சிடறோம்.
ஆனால் இதிலிருந்து நான் விடுதலை பெற வேண்டும். நிர்பந்தமான மனுஷன் நான். யார் இந்த மரண சரத்திலிருந்து என்னை விடுதலையாக்குவார்? எனக்குள்ளே ஒரு விடுதலைக்காக நான் இயங்குகிறேன், விடுதலைக்காய் தவிக்கிறேன். எனக்குள்ளே ஒரு போராட்டம் இருக்கிறது, எனக்குள்ளே ஒரு பாரம் இருக்கிறது. என்னை அறியாமலே நான் பாவத்துக்கு உட்படுகிறேன். நான் செபிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன், ஆனால் செபிக்காமல் தூங்கி விடுகிறேன். நான் கர்த்தருடைய வசனத்தை வாசித்து அதன்படி நடக்க வேண்டும் என்று விரும்புகிறேன், ஆனால் அது அப்படி செய்யாமல் போய்விடுகிறேன். நான் தேவசமத்தில் காத்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன், காத்திருக்க முடியவில்லை. காரணம் நான் அல்ல, எனக்குள் வாசமாக இருக்கிற பாவம். உள்ளே இருக்கிற பாவத்தை வெளியே கொண்டு வருவது எப்படி? உள்ளுக்குள்ளே பாவ பிரமாணம் இருக்கிறது என்று சொல்லுங்க. பாவ பிரமாணம், பிரமாணத்திற்கு மரணம் இல்லை. பிரமாணம் அழிவில்லை, அழிவில்லாதது. அழிவில்லாத பிரமாணத்தை கொண்டுதான் நம்மை ஊண்ட கட்டி எழுப்புகிறார். பிரியமான தேவஜனமே, என்ன கவனிக்க வேண்டும்? நான் ஒரு வசனத்தை நான் மறுபடியும் உங்களுக்கு வாசிக்கிறேன். ரோமர் 8:2, கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவின் பிரமாணம். நல்ல கவனிங்க, ஜீவனுடைய ஆவின், இயேசு கிறிஸ்துவினாலே ஜீவனுடைய ஆவின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்கிற பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கிற்று. பாவ பிரமாணம் எப்படி அடிக்கப்படுகிறது என்றால், கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவின் பிரமாணம், ஜீவனுடைய ஆவின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்கிற ரெண்டு பிரமாணத்திலிருந்து நீக்குகிறது. எனக்கு மரணத்திலிருந்து ஒரு விடுதலை, பாவத்திலிருந்து ஒரு விடுதலை. இந்த ரெண்டு விடுதலையும் நான் பெற்ற பிறகு எனக்குள்ள ஒரு மகிழ்ச்சி உண்டாகுது, எனக்கு ஒரு சந்தோஷம் உண்டாகிறது. கர்த்தர் என் பாவத்தை முறியடித்து விட்டார், என் பாவத்தை அழித்து விட்டார், என் சாபத்தையும் அழித்து விட்டார். என்னுடைய மரணமும் நீங்கிற்று, பாவமும் நீங்கிற்று. எப்படி நீங்கிற்று அப்படின்னா, அந்த ரோமர் 8:3 நான் மறுபடியும் உங்களுக்கு ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். அது எப்படினில், மாம்சத்திலே பலவீனமாயிருந்து நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாது, தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாய் தீர்த்தார். அவர் கல்வாரி சிலுவையில் தன்னை பலியாக ஒப்பு கொடுத்ததினால, ஒப்பு கொடுக்கப்பட்டு மரித்து அவர் அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்ததினால இந்த பாவம் மரணம் என்கிற பிரமாணத்திற்கு ஒரு முடிவு உண்டாக்கினார். கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் வந்தார் என்று சொல்லி ரோமர் 10:4 சொல்லப்பட்டிருக்கிறது போல, நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் வந்தார். நியாயப்பிரமாணத்திற்கு ஒரு முடிவு உண்டாக்கினார். மரணம் என்கிற பிரமாணத்திற்கு ஒரு முடிவு உண்டாக்கினார். பாவம் என்கிற பிரமாணத்திற்கு ஒரு விடலை உண்டாக்கினார், முடிவு உண்டாக்கினார். நீங்கள் விசுவாசித்தால் இந்த இரட்சிப்பை, இந்த நித்திய இரட்சிப்பை, இந்த நித்திய ஆளுகையை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார். எப்படி? நான் நீண்ட காலமாய் அடிமைத்தனத்தில் இருக்கிறேன், சிறையிருப்பில் இருக்கிறேன், என்னை விடுதலையாக்குவார் யார் என்று சொல்லி நான் கதறுகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்து நம்முடைய மனதிற்குள்ளே இருந்த பாவ பிரமாணம், மரணம், பாவம் மரணம் ரெண்டும் மிக கொடுமையானது, மிக கொடுமையானது. இந்த கொடுமையான பாவ பிரமாணத்தை நம்மிலிருந்து விலக்கினார். மரண பிரமாணத்தை, பாவ பிரமாணத்தை ரெண்டையும் அழித்து சிலுவையிலே வெற்றி சிறந்தார். இதை நீங்கள் விசுவாசிக்கணும். இதை விசுவாசிக்கிறதுனால தான் மரணத்திலிருந்து பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டேன். அவன் நான் ஒரு விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். இனி கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார், ஆவின் பிரமாணம் எனக்குள்ளே இருக்கிறது. ஆவின் பிரமாணம் எனக்குள்ளே இருக்கிறதுனால பாவம் மரணம் ரெண்டையும் அது விலக்குகிறது, அது நீக்கிவிடுகிறது. கிறிஸ்து இயேசுனுடைய ஜீவனுடைய ஆவின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்கிற பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்குது. விடுதலையாக்கப்பட்ட நான் மகிழ்ச்சியோடு கர்த்தரை துதிக்கிறேன், மகிழ்ச்சியோடு கர்த்தரை ஆராதிக்கிறேன். இந்த நாளிலே ஒரு விஷயத்தை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். ரோமர் 5:10 சொல்கிறது, நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில், நாம் தேவனுக்கு ஒரு காலத்தில் எப்படி இருந்தோம், சத்துருக்களாய் இருந்தோன்றார். நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருந்தோம். அவருடைய குமாரனுடைய மரணத்தினாலே, அவருடைய குமாரனுடைய மரணத்தினாலே தேவனோடு கூட ஒப்புரவாக்கப்பட்டு, தேவனோடு கூட ஒப்புரவாக்கப்பட்ட பின்பு அப்படி ஜீவனாலே ரட்சிக்கப்படுகிறோம். ஆதாமின் மரணம் கிறிஸ்துவினாலே, முந்தின ஆதாமாகிய ஆதாம் ஜீவ ஆத்மாவானான் என்று எழுதியிருக்கிறபடி பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். இந்த இயேசு கிறிஸ்து உள்ளே வந்ததுனால
ஆதாமின் மரணம் நீக்கப்பட்டது, ஜீவன் உள்ளே வந்தது. நான் விடுதலையாக்கப்படுகிறேன், ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், தெய்வீக சுகத்தை நான் பெறுகிறேன், தெய்வீக ஆரோக்கியத்தை பெறுகிறேன், நான் கர்த்தரை ஆராதிக்கிறேன், விடுதலையோடு கூட கர்த்தரை ஆராதிக்கிறேன், எனக்குள்ளே ஒரு சந்தோஷம், எனக்குள்ளே மகிழ்ச்சி. அதனால்தான் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. ரட்சிப்பு உள்ளே வருகிறது, தெய்வீக சமாதானம் உள்ளே வருகிறது, சந்தோஷம் உள்ளே வருகிறது. ஆனால் அப்படினாலே சிலருக்கு இன்னைக்கும் கூட எனக்குள்ள ஆண்டவர் இருக்கிறாரா, எனக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்கிறாரா, சில கேள்விகள் மக்களுக்குள்ள எழும்புது. எனக்குள்ள ஆண்டவர் இருக்கிறாரா, என்னை ஆண்டவர் நடத்துகிறாரா, ஆனால் நிறைய குழப்பத்தோடு இருக்கிறாங்க. ஏங்க, ஒரு தரம் மறிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. பிறப்பிலே வந்த பாவத்தை இயேசு கிறிஸ்து வந்து அழிக்கிறார். பாவ பிறப்பை அவர் அழிக்கிறார், பாவ பிரமாணத்தை அவர் அழிக்கிறார். அதுக்காக தான் உலகத்துக்கு வந்தார் இயேசு கிறிஸ்து. வந்தது என்ன? பாவிகள் ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்தார். மத்தேயு 18:11 சொல்லுகிறது, கெட்டு போனதை ரட்சிக்க மனுஷகுமாரன் உலகத்துக்கு வந்தார். கெட்டு போச்சு. எது கெட்டு போச்சு? ஜீவன் கெட்டு போச்சு, ஜீவனும் கெட்டு போச்சு, ஆத்மாவும் கெட்டு போச்சு, தேவனோடு இருக்கிற உறவும் கெட்டு போச்சு. தேவனோடு ஒரு காலத்தில் பேசி பழகி உறவாடி இருந்தவர்கள் எப்போ பாவம் உள்ள வந்துச்சோ, எப்பொழுது பிரமாணத்தை அவர்கள் உதறி தள்ளினார்களோ, எப்பொழுது பாவ இந்த பிரமாணத்தை குறித்ததானே ஒரு தெளிவில்லாமல் இருந்தாங்களோ, பாவ அந்த பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமல், கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படியாமல் உள்ளே பிரவேசித்ததுனால மரணம் உள்ளே பிரவேசித்தது, பயம் வந்தது, ஒழித்து கொண்டார்கள், நிர்வாணிகள் என்று அறிந்தார்கள், ஆண்டவரோடு கூட பேசுகிற ஆற்றல் போய்விட்டது. ஆனால்தான் கெட்டுப்போன ஆவியையும் கெட்டுப்போன ஆத்மாவையும் ரட்சிக்கும்படியாக அவர் இந்த உலகத்துக்கு வந்தார். சரிங்களா? அப்போ மீட்டெடுக்கிற மீட்பர், ரட்சகர் எவ்வளவோ நன்மை நமக்கு செய்திருக்கிறாருங்க. ஆண்டவருக்கு கோடி நன்றி செலுத்தணுங்க. இந்த வாழ்க்கை சரி, இன்னைக்கு பாருங்க, தவறாக நினைக்காதீங்க, இன்னைக்கெல்லாம் கால்நடையாக தங்களுடைய சரத்தை வருத்தி எங்கெல்லாமோ மக்கள் அலைந்து கொண்டிருக்கிறாங்க. எதற்காக? தன் ஆத்மாவில் மீட்பில் அல்ல, தன் ஆத்மாவில் ஒரு இளைப்பாறுதல் இல்லை, தன் ஆத்மா மிகவும் வியாகுலப்படுகிறது. எப்படியாயும் நமக்கு ஒரு மீட்பு உண்டாயிரம், ஒரு இளைப்பாறுதல் உண்டாக வேண்டும். ஒரு பரிகாரத்திற்காக மக்கள் கால்நடையாக தங்களை வருத்தி கொண்டு உடம்புலெல்லாம் சில காயங்களை ஏற்படுத்தி கொண்டு கால்நடையாக போகிறாங்க. எதுக்காக? மீட்புக்காக. ஆண்டவர் பரலோகத்தை விட்டு இறங்கி வந்த நோக்கமே, இயேசு கிறிஸ்து பரலோகத்தை விட்டு இறங்கி வந்த நோக்கமே நம்மை மீட்டெடுப்பதற்காகத்தான். அதனால் தான் அவர் சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இன்னைக்கு இயேசுவிடத்தில் வந்தாலே போதுமே, அவர் பாவத்திலிருந்து விடுதலை தருகிறார், சாபத்திலிருந்து விடுதலை தருகிறார், மீறுதலிருந்து, அக்கிரமத்திலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து, சிறையிருப்பிலிருந்து, எல்லாவற்றிலும் விடுதலை தருகிறவர். ஏன்னா குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யான விடுதலை. இரண்டாவது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியங்களை விடுதலை ஆக்கும். இந்த கடைசி காலத்தில் வந்திருக்கிறவங்க மீட்பு, தெய்வீக சுகம், தெய்வீக ஆரோக்கியம். எப்படி தெய்வீக சுகம் எப்படி வருது? ஆண்டு சொல்றாரு, உன் வேலைக்காரன் சுகமாக இருப்பான் போன்றார், உன் பிள்ளை சுகமாக இருக்கும் போன்ற வார்த்தையை நம்பி போகிறான். தேவன் சொன்ன வார்த்தையும் வார்த்தையினுடைய நேரமும் அவன் தன் பிள்ளை சுகமான நேரமும் ரெண்டும் ஒன்றா இருந்தது. எவ்வளவு பாருங்க, ஒரு வார்த்தையை அனுப்புகிறார், அது சுகமாகிறது. அதனால் தான் ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தர் தம்முடைய வசனத்தை அனுப்பி அவருடைய அழிவுக்கு குணமாக்கி அழிவுக்கு தப்புவிக்கிறார், குணமாக்கி அழிவுக்கு தப்புவிக்கிறார் அப்படின்னு சங்கீதம் 107:20 சொல்லுதுங்க. ஆனால் அப்படினாலே வாழ்க்கை ஒரே முறை தான் வாழப்போகிறோம். ஒரு தரம் பிறப்பது, பின்பு நியாய தீர்ப்படைய போகிறோம். இந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் இருக்கிற கொஞ்ச கால வாழ்க்கையை நம்ம தவறாக எண்ணக்கூடாது, தப்பாக எண்ணக்கூடாது. நம்ம வந்து சரி வாழ்கிறோம், ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார், எல்லாரும் நம்மளை மாதிரி வாழ்கிறாங்க, அப்படி இல்லைங்க. என் ஜனத்திற்கும் மற்ற ஜனத்திற்கும் நான் ஒரு வித்தியாசத்தை உண்டாக்குவேன் என்று சொன்னவர். யாத்திராகம 8:22-23 பார்த்தீங்கன்னா, கர்த்தர் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்த கோசை நாட்டை அவர் விசேஷப்படுத்தினார். காரணம் என்ன என்றால், அவர்களை சுற்றிலும் ஒரு பிரமாணத்தை வைத்திருந்தார். இந்த பிரமாணம் உங்களை வாழ்க்கையில் பெரிய பாதுகாப்பை உண்டாக்குங்க. அதனால் தான் கிறிஸ்து இயேசுனுடைய ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் உங்களை பாவம் மரணம் என்கிற பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்குகிறது. சரிங்களா? நாம் ஜெபிப்போமா?
மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமும் நிறைந்த அன்பு பிதாவே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான மன மகிழ்ச்சியான இந்த நல்ல நாளுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே உம்முடைய வார்த்தைகளை உம்முடைய பிள்ளைகள் கேட்கவும், வார்த்தையை தங்களுக்கு உள்ளே வைத்து வாழவும், ஆண்டவரே புறம்பான பாவங்களிலிருந்து புறம்பான காரியங்களிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு கிறிஸ்து இயேசுவினாலே உண்டான ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்கிற பிரமாணத்தை இந்த உலகத்தில் ஜெயிக்க முடியாது, மரணம், அந்த மரணத்தை ஜெயித்து மரணமே உன் கூறங்கே பாதாளமே உன் ஜெயமெங்கே என்று சொல்லி மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் ஒரு முடிவை உண்டாக்கின ஆண்டவர், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இயேசுவை நம்பி வாங்க. இந்த இயேசுவுக்கு முதலிடம் கொடுங்க. அவர் தான் பாவம் மரணம் என்கிற பிரமாணத்தில் இருந்து அவர் விடுதலையாக்குகிறார். இன்னைக்கு விடுதலை மிக அவசியமாக இருக்கிறது. விடுதலை இல்லாமல் நீங்கள் ஜெபிக்கிறீங்க, விடுதலை இல்லாமல் ஆராதிக்கிறீங்க, விடுதலை இல்லாமல் உபாசிக்கிறீங்க, விடுதலை இல்லாமல் குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க. வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் சந்தோஷத்தை இழந்து சமாதானத்தை இழந்து வருத்தத்தோடு துக்கத்தோடு வாழ்கிற உங்களுக்கு ஒரு நற்செய்தி என்ன தெரியுமா? தேவனுடைய பிரமாணம், ஆவியின் பிரமாணம் உங்களை பாவம் மரணம் என்கிற பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்குகிறது. நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் இந்த பிரமாணம் உங்களை ஆளும், நீங்கள் வாழ்வீர்கள். இல்லை என்றால் பிரமாணம் உங்களுக்குள்ளே வராவிட்டால் நீங்கள் அதே பாவத்தில் தொடர்ந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டாகும். ஆனால் அப்படினாலே கர்த்தருடத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நீங்கள் இந்த காணொலி மூலமாக, இந்த ஜாஸ்வா டிவி மூலமாக, இந்த காணொலி மூலமாக கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என்னிடத்தில் வா, நானுடைய பாவத்தையும் மரணத்தையும், பாவ பிரமாணம் மரண பிரமாணம் ரெண்டையும் விடுதலையாக்கி இந்த ஜீவனுள்ள பிரமாணத்துக்குள்ளே நடத்துவேன். எசேக்கியேல் சொல்லுகிறார், ஜீவனுள்ள பிரமாணத்திற்குள்ளே நடவுங்கள் என்று சொல்லி, ஜீவ பிரமாணம், ஆவியின் பிரமாணம், அப்படிப்பட்ட மகிமையான சுயாதீன பிரமாணம். அல்லேலூயா, தேங்க் யூ லார்ட். அல்லேலூயா, பூரண பிரமாணம். பல காரியத்தில் இயேசு கிறிஸ்துவே நோக்குகிறது. தேவ அன்பிலே, தேவ பிரசன்னத்திலே இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தாரே, அந்த அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும் என்றுதான் ஆண்டவர் விரும்புகிறார். ஆன அப்படினாலே பிரியமான தேவ ஜனமே, கர்த்தருடைய ஆவியர்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கிற வார்த்தை, என்னிடத்தில் வா, நீ வருத்தப்பட்டு பாரம் சுமந்தாலும் என்கிட்ட வா, நான் உன்னை விடுவிப்பேன். என்ன விடுதலை? பாவத்திலிருந்து மரணத்திலிருந்து, இந்த ரெண்டும் தாங்க பெரிய பிரச்சனையா இருக்கு தகப்பனே. இந்த ரெண்டு பிரமாணங்கள்ல இருந்து நம்முடைய பிள்ளைகள் விடுதலை ஆக்கி முழு குடும்பத்துக்குள்ள தெய்வீக சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு விடுதலையாக்கப்பட்ட மகிழ்ச்சியோடு, இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலையாக்கப்பட்ட பொழுது பெரிய மகிழ்ச்சி, அவங்க பாடினாங்க, துதித்தாங்க, ஆராதித்தாங்க. இந்த கடைசி காலத்தில் வந்திருக்கிற எல்லாரும் கர்த்தாவே உம்மை சார்ந்து உம்மை பற்றி கொண்டு உண்மையே மகிமைப்படுத்தும்படியா, உம்முடைய பிரமாணம் உம்முடைய பிள்ளைகளை முழுவதும் ஆளுகை செய்ய முடியா ஜெபிக்கிறேன். ஆட்கொண்டு நடத்துங்க, பொறுப்படுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. தொடர்ந்து ஆண்டவரே ஜாஸ்வா டிவியை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, அதனுடைய பொருளாதார தேவைகளை சந்திப்பீராக, அதில் இணைந்து ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராகள். தோள் கொடுக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. இந்த தொலைக்காட்சியின் மூலமாய் வந்து பேசுகிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் கர்த்தர் அக்னி ஜுவாலையாய் மாற்றுவீராங்க. ஆட்கொண்டு நடத்துங்க, பொறுப்படுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. நன்மை கிருபை தொடட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். காட் பிளஸ் யூ.